கார் அப்படின்னாலே நமக்கு சொப்பன சுந்தரி வச்சுருந்த கார் தான் ஞாபகம் வருது சொப்பன சுந்தரி வச்சுருக்கிற காருக்கும் மிகப்பெரிய ஒரு கார் உண்டா அப்படின்னு நம்மளுடைய சின்ன வயது ஞாபகம்லாம் இருக்கும் அந்த வகையில் வந்தது ஒரு பெரிய மதிப்புள்ள கார் அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் முப்பது கார்களை மட்டும் தயாரிக்க போகிறாங்க அது என்ன கார் வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் ரிகன் உருமாக்கட்டு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு முப்பது கார் மட்டும் லிமிட்டட் எடிஷனாக தயாரிக்க போகிறாங்க அது என்ன கார் அதனுடைய திறன்கள் எவ்வளவு விலை எவ்வளவு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் ரோல்ஸ் ராய்ஸோட ஃபேக்ட்ஸ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருமாக்கட்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பணி அடிக்கிற பட்டனை தட்டிங்க அப்படின்னு தான் நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு மணி அடிக்கும் அதுக்கப்புறம் லைக் கமெண்ட் ஷேர் ஒருமாக்கட்டுக்கு நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அதோடய பெனிஃபிட் இந்த கார்டில் தரேன் கிளிக் பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் நம்புவோம் அப்புறம் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனல் முந்நூறு பருத்தி வீரர்களாக மாறிவிட்டது த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பார்டன்ஸ் வெற்றிக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிற மாதிரி முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிடுச்சு ஸோ அதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நல்லதே நடக்கும் நம்பவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு மாடல் ரோல்ஸ் ராய்ஸ் வந்துட்டு இப்போ பண்ண போகிறாங்க இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா லூனாஸ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ரெஃப்ரிபிரேஷ்டு கம்பெனி லண்டனில் இருக்கிறவங்க இதை பண்ண போறாங்க இந்த ஃபேண்டம் ஃபைவ் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற கார் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கடந்த கொஞ்ச நாளில் பார்த்துருப்போம் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் நிறைய பேர் தயாரிச்சுக்கிட்டு வராங்க நிறைய கம்பெனி தயாரிச்சுக்கிட்டு வராங்க அதில் ஹுண்டாய் ஹோண்டா ஆடி மோடி ஜாடி எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கண்டுபிடிச்சிக்கிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி டெஸ்லா கூட எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வருது ஸோ அந்த மாதிரி திடீர்னு பெட்ரோல் போடாமல் நம்ம கரண்ட்டிலே சார்ஜ் ஏற்றிட்டு போகலாம் இடையில எங்கேயாவது நின்றுச்சு அப்படின்னா நடந்து நம்ம வந்துடலாம் வீட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் அப்புறம் அதை இப்போ ரோல்ஸ் வந்துட்டு அவங்களுடைய மாடலில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ணி லூனாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸ் உலகம் முழுக்க முப்பதே கார்களை மட்டும்தான் தயாரிக்க போறதா சொல்றாங்க உலகத்துக்கு முப்பது கார் அப்படின்னு அந்த கார் வாங்குறதுக்கு அத்தனை பேர் போட்டி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இதனுடைய இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் ஃபைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ரோல்ஸ் ராய்ஸோட ஒரு கிளாசிக் மாடல் ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு அந்த டிசைனை அப்படியே பேஸ் பண்ணி தான் இந்த டிசைனும் இப்போ வச்சிருக்காங்க பழைய காலத்து மாடல் வேற லெவலாக இருக்க போகுது விலையும் வேற லெவலாக இருக்க போகுது ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ்னாலே காஸ்ட்லி தானே ஸோ இப்போது அவங்க விலையும் வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் ஃபைவ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சில்வர் கிளவுட் மாடல் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற ஒரு டிவிஷன்ஸ் உள்ள மாடல் வந்துட்டு எயிட்டி கிலோ வாட் பேட்டரியை வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க இது வந்து நானூற்றி எண்பது கிலோமீட்டர் வர கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபேண்டம் ஃபைவ் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் ஃபைவ்க்கு வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட் பேட்ரி வைக்க போகிறாங்க அதுக்கு வந்துட்டு அதே ஃபோர் எயிட்டி கிலோமீட்டர் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இது திறமை வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு எல்லோராலையும் பார்க்கப்படுது இதனுடைய விலை அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பஜனை தான் அஞ்சு லட்சம் ஜிபிபி அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா பிபிபி அப்படின்னு பிபி உதரால சொல்ற அப்படின்னா கிரேட்டர் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது லண்டன்ல உள்ள காசு அந்த காசு வந்துட்டு அஞ்சு லட்சம் ஜிபிபி அப்படின்னு சொல்றாங்க அது நம்ம நம்ம இந்திய மதிப்புல நமக்கு தகுந்த மாதிரி ஜிபிபி பிபிபி அப்படின்னு நமக்கு என்ன புரியும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு லட்சம் ஜிபிபி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு

அதுவும் இல்லாமல் இந்த ஒன் டூ த்ரீ மாடல் சொன்னோம் இல்லைங்களா அது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா மூன்றரை லட்சம் ஜிபிபி அது வந்து எவ்வளோ அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோஸ் மூன்றரை கோடி அப்படின்னு வாங்கி ஸோ அந்தளவுக்கு இதெல்லாம் வந்து இவ்வளோ விலைகள் நிர்ணயித்து வச்சிருக்கிறாங்க இதை வந்து யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு ஆளுக இருக்க போகுது ஏகாப்பட்டது காருக்குன்னு தகுந்த ஒரு காஸ்ட்லி ஆளுகை இருக்கத்தானே செய்வாங்க கண்டிப்பாக அது நம்ம உலக பணக்காரர்கள் வாங்குவாங்களா ஜெஃப் பேசோஸு மார்க் சக்கர்கள் ஃபேஸ்புக் ஓனர் அமேசான் ஓனர் பில் கேட்ஸ் இவங்களும் வாங்குவாங்களா அப்படிங்குறது அவங்க வாட்சே ஒழுங்காக கட்ட மாட்டேங்கிறாங்கப்பா வாட்ச் ஒழுங்காக கட்ட மாட்டேங்கிறாங்க உனக்கு எப்படி தெரியும் அதுக்கு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம்ல இங்கே கார்டில் தரங்க கிளிக் பண்ணி பாருங்கள் வாட்சை அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வாட்சை கட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா அந்த மாதிரிலாம் கதை இருக்குது ஸோ இதுதான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் ஃபைவ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் கிளாஸிக் மாடல் வந்துட்டு இப்போது இது சேலுக்கு வந்து தயாராக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னா எப்பயும் போல் சேட்டிலைட் நேவிகேஷன் இருக்குது டூ டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் மேக்சிமம் ஆஃப் கார்ஸில் வந்துட்டு இன்னும் அன்லாக் சிஸ்டம்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஏசி வந்துட்டு ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் தகுந்த மாதிரி அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஏசி மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தவனுக்கும் தனித்தனி காத்து வேப்பமரத்தடியில் உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்கேன் இவங்க காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி காத்து வாங்குறதான் என்னென்னமோ கூத்து நடக்க போகுது ஆ இப்போ அடுத்து இந்த மாதிரி வசதிகள் கொண்ட காரில் எப்போ இது வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த லூனாஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு அடுத்து பெண்ட்லேலையும் அப்புறம் ஜாகுவார்லையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பென்ட்லேயில் வந்துட்டு எஸ் டூ ஃபிளையிங் ஸ்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாகுவாரில் வந்துட்டு எக்ஸ்கே ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற மாடல் எலெக்ட்ரிக் வெஹிக்கள் இனிமேல் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் பற்றி கொஞ்சம் ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸ்க்கு காலங்காலமாக சொல்லப்படுற ஒரு கதை இருக்குது ஒரு ராஜா இங்கேருந்து அங்கே லண்டன் போனார் அங்கே போயிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்துட்டு அவருக்கு சரியான மரியாதை கிடைக்கல சாதாரண உடையில போனனால அதனால் வந்துட்டு அவர் ஆறு ஏழு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்துட்டு ஆர்டர் பண்ணி இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்து குப்பையில் விட்டதான் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க எந்த ஒரு நல்ல ஒரு ஜெனியூன இடத்துக்கு நம்மளுடைய ஆடை வந்துட்டு சரியா போட்டு போகல அப்படின்னா அங்க மரியாதை வந்துட்டு கம்மியாதான் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆள் உண்மைன்னு தான் மரியாதையெல்லாம் கிடைக்கும் இப்ப நம்மளே சாதாரணமாக இப்ப ஒரு நிறையா கடைகள் நம்மளே நானே பார்த்துருக்கேன் ஒருத்தர் போய் எங்கள் பணம் கட்டு வச்சிக்கிட்டு இப்படியே இப்படியே பிடிச்சிக்கிட்டு போவார் அவரை பார்த்தேன் ஓ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க அப்புறம் அவர் கத்த பணத்தை எடுத்து ரெண்டாயிரவா கத்தை எடுத்து வச்சாரு அப்படின்னா ஷேர் வாங்க ஷேர் கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்கிறீங்களா டீ காப்பி குடிக்கிறீங்களா இல்லை ஏதாவது வீட்டில் போட்டு காப்பி எடுத்துகிட்டு வரட்டும்லாம் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் மரியாதை வந்துட்டு கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதாக இருக்கும் ஓகே ஸோ இது வந்து ஒரு கதையாக சொல்லப்படுது ஆனால் இது உண்மையாக நடந்ததா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரோல்ஸ்னு ஒருத்தர் ராய்ஸ்னு ஒருத்தர் ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கார் டீலராக இருந்திருக்காரு ராய்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியராக இருந்திருக்காரு ரெண்டு பேரும் மூளை போட்டு காசுக்கு கடைசியில் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டவே கிரியேட் பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு ஆண்டுகளாக நல்ல ஒரு ராஜாங்கத்தை அமைச்சிருக்குது இந்த கார் கம்பெனி சாதாரண உழைப்பால் இது கண்டிப்பாக சான்சே இல்லை வேறு லெவல் உழைப்பாக தான் இருந்திருக்கு அடிமட்டத்திலிருந்து உழைச்சவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி என்பது சாத்திய தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் டூல் சிலிண்டர் என்ஜினில் இந்த கார் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இவங்க ரெடி பண்ணி தனது அந்த ஆரம்பகால வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கேலிபர் மிஷின் கன்லாம் வந்துட்டு ரெடி பண்ணதாக கூட ஒரு நியூஸ்லாம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஸ்பிட் ஃபயர் மெர்லின் வீ டுவெல் அப்படிங்கிற என்ஜின்ஸ் உள்ள கார்ஸ் தான் நிறைய ரேஸில் வந்துட்டு ரொம்பவே வெற்றி அடைந்ததாக சொல்லப்படுது இதெல்லாம் வந்து விமானத்தின்களுடைய என்ஜின்க்கு ஈக்குவலாக இவங்க வந்துட்டு ரோல்ஸ் ராய்ஸ் எப்பயுமே விமானத்தின் என்ஜின் இவங்க தான் பண்ணுறாங்க ஸோ அதே தரமுள்ள என்ஜின் தான் இந்த காருக்கும் கண்டிப்பாக வைப்பாங்க அப்புறம் இந்த காரில் வந்துட்டு இருக்கிற அந்த சீட்டிங்க்கெலாம் வந்து காளை மாட்டினுடைய தோல் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம டக்கர் 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 அப்படின்னு சொல்லிட்டு காளை மாட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறோம் அதனுடைய தோள்களை தான் இவங்க வந்துட்டு இந்த சீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸை சொந்தமாக வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக மிக பெரிய பணக்காரர்களாக தான் இருப்பாங்க இவங்க வந்துட்டு ஒரு டிரைவர் வச்சுக்கோங்க அந்த டிரைவர்களுக்கு தனியாக ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோனையும் நாத அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்ன ட்ரைனிங் அப்படின்னா கார் கதவை எப்படி ரேகப்படாமல் திறக்கிறது மூடுறது அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்புறம் பேசஞ்சருக்கு தலை வந்துட்டு ஆடாமல் ஆடாமல் கொழுங்காமல் எப்படி வந்துட்டு கார் வந்து ஓட்டணும் அப்படின்னு அப்புறம் ரோடு மேல போய்டிருக்குறப்போ அந்த ரோடு எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங்லாம் ரோல்ஸ் வாய்ஸில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்க ஒரு காருக்கு நடத்துங்கப்பா கடந்த பதினேழு வருடங்களாக மார்க் கோர்ட் அப்படிங்கிறவர் தான் ஒன் ஆஃப் த டிவிஷன்ஸில் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் இந்த ஒரு ஆளையே வச்சு இருக்காங்க அப்படின்னா அதில் சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அந்த கார் ஃபுல்லாக பெயிண்டிங் வந்து ரீஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் அவங்க வச்சுருக்காங்க ஸோ அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரோல்ஸ் சாய்ஸ் அப்படிங்கிறது ஸ்விப்டைல் அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க இந்த காரை பண்ணுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆனதாக சொல்கிறாங்க ஆர்டர் கொடுத்து அஞ்சு வருஷம் இதனுடைய விலை டுவெல் பாயிண்ட் எயிட் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பன்னெண்டு புள்ளி எட்டு மில்லியன் டாலர்ஸ் இதெல்லாம் இந்திய மதிப்பில் கேட்டால் எங்கே போகிறதுனே தெரியல ஓகே இந்தளவுக்கு விலை கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு ராஜ்னேஷ் பகவான் அப்படிங்கிற ஒரு தொண்ணூற்றி மூணு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து சொந்தமாக வாங்கி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு அப்படிங்கிறோம் ஏங்க நாங்கள் பேட்டா செருப்பு நாலு செருப்பு வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லைங்க பரவாயில்ல பயங்கர கலெக்ஷன் போல் அந்த மாதிரி ஆன்மீக மடத்தில் வந்துட்டு அவர் இருந்ததாக சொல்லப்படுது நம்மளும் ஆன்மீக மடம் வச்சால் இந்த மாதிரி தொண்ணூற்றி மூணு என்ன நூற்றி மூணு ரோல்ஸ் ராய்ஸ் காரே வாங்கலாம் போலவே குல்லினன் எஸ்யூவி அப்படின்னு சொல்லிட்டு ரோல்ஸ் ராய்ஸில் ஒரு கார் இருக்குது அது ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும் எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்கும் குள்ளினன் ரோல்ஸ் ராய்ஸ் மாடல் வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அது எனக்கு பிடிச்ச கார் உங்களுக்கு என்ன கார் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் ராய்ஸில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த வீலில் ஆர்ஆர் அப்படின்னு சிம்பிள் போட்டிருக்கோம் தான் சுற்றினாலும் அது அந்த லோகோ மட்டும் சுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக ஒன்று இருக்குது ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு முன்னாடி ஒரு சின்ன பொம்மை மாதிரி லோகோ இருக்கும் அது ரோல்ஸ் ராய்ஸோட ஒன் பிராண்டட் பிராண்ட் கார் அதை வந்து ஈஸியாக யாரும் எடுத்துட முடியாது களவாடிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வீடியோவில் கூட பாருங்கள் அது தொட்டிங்க அப்படின்னா சரக்குன்னு உள்ள போயிடும் என்னடா நம்ம போய் என்னமோ தொட்டோம்னா பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து மூஞ்சியில் அடித்து ஓடுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னா அது அப்படி தான் அதனுடைய ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் அப்படி இருக்குது அந்த சின்ன பொம்மை மாதிரி இருக்கும் அதை போய் தொட்டோம் அப்படின்னா உள்ளே ஓடி போயிடும் ஸோ இதுதான் ரோல்ஸ் ராய்ஸோட நிறைய அமேசிங் ஃபேக்ட்ஸ் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்ருவீங்க அதனால இது நல்ல ஒரு அமேசிங் ஃபேக்ட்ஸாக பார்க்கப்படுது அதுவும் இல்லாமல் ஒரு லேட்டஸ்ட் நியூஸாகவும் ரோல்ஸ் ராய்ஸை உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனுடைய தொகுப்பு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புது விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் எந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு சின்ன கருத்து தரோம் இன்றைக்கி என்ன கருத்து அப்படின்னா பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எப்பயுமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்றைக்கும் குறைஞ்சி போக மாட்டோம் ஸோ அதை மறக்காமல் கொடுத்துருவோம் உருமா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் உருமாக்கட்டோட ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது மறக்காமல் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் முன்னூறு சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றி இது நீங்கள் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை முந்நூறு அப்படிங்கிறது முந்நூறு கே அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக உழைக்க போகிறோம் பார்க்கலாம் கடவுள் எந்த வழியில் திட்டமிட்டுருக்காரு அப்படின்னு தெரில ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நம்புவோம் பத்திரமா இருங்க நன்றி வணக்கம்